தென்காசி மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே விவோ ஷோரூம் புதிதாக திறக்கப்பட்டது. திறப்பு விழாவை முன்னிட்டு இன்ஸ்பெக்டர் ஆடிவேல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஷோரூமினை திறந்து வைத்தார். விழாவினை முன்னிட்டு விவோ ஷோரூம் உரிமையாளர் முகமது சஃபி அவர்கள் மற்றும் அஸ்மீர்கான் நமது மயூரி டிவிற்கு அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். தென்காசி மயூரி டிவி நேயர்களை அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் புதுசாக ஒரு விவோ ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா விவோக்காக ஒரு பிரத்யேக ஷோரூம், தனி ஷோரூமாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களுக்கு விவோவுடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும். மொபைல் அப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். மற்ற இடத்த விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கம்மியான விலையில் நல்ல கம்பெனியிலேருந்து டைரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால ப்ராடக்டோட இது நல்லாயிருக்கும். அப்புறம் அக்சரிஸு மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இஎம்ஐ பண்ணிக்கலாம் நம்ம. அப்போது பஜாஜ் ஃபினான்ஸு எல்லா ஃபினான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ குடும்பத்தில் எல்லோரும் ஆதரவு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள். இன்ஸ்பெக்டர் ஆடிவேல் அவர்கள் நமது மயூரி டிவிற்கு அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். என்னுடைய அழைப்பு ஏற்று இன்னைக்கு வந்து விவோ மொபைல் ஷாப் ஓப்பனிங் வந்திருக்கிறேன். கடையை பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த விவோ மொபைல் கம்பெனி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் பல கிளைகள் வந்து தென்காசிலேயே உருவாகணும். அந்தளவுக்கு முகமது சஃபியுடைய சர்வீஸ் வந்து பப்ளிக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே டயத்தில் இப்போ நிறைய புது மொபைல்லாம் வந்து விவோ கம்பெனிலேருந்து ஆகிருக்கு. லேட்டஸ்ட்டு நிறைய ஆப்பெல்லாம் நிறைய அறிமுகப்படுத்திருக்காங்க செஞ்சுருக்கிறாங்க. பார்க்கையிலே ரொம்ப அழகாக இருக்குது. பொதுமக்கள் வந்து விவோ ஷாப்புக்கு வந்து விவோ மொபைல் வாங்கி பயனடைய என்னுடைய வேண்டுகோளையும், அதே டயத்தில் நம்முடைய முகமது சஃபி அவருடைய இந்த ஷாப் வந்து இன்னும் மென்மேலும் பல கஸ்டமரை கொண்டு வளர்ச்சியடையும் சொல்லி இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கிறேன்.